This is English Mori, an exclusive channel for Tamil speakers. Hello and vanakkam. Naa unga Tamil pesuren. Neengal ketta vaila, you ask, we answer. Here's the question. I came here, I came over here. Are they both the same? Here and over here. Rendume aruhil, namma pakkathula, appadina dhaan artham. இந்த படத்தில் பார்க்குற ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கிட்டத்தட்ட மீனிங் ஒன்றே தான். ரொம்ப சில இடங்களில் தான் இன்டர்சேஞ்சபிளாக ஒன்று மாற்றி ஒன்று நம்ம யூஸ் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஐ வாஸ் பார்ன் இன் புதுக்கோட்டை பட் ஐ லிவ் ஹியர். அதாவது நான் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது ஐ லிவ் ஓவர் ஹியர் அப்படின்னு இந்த கான்டெக்ஸ்டில் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஐ வாஸ் பார்ன் இன் புதுக்கோட்டை பட் ஐ லிவ் ஓவர் ஹியர், இது வந்து அவ்வளோ நேச்சுரலாக சவுண்ட் ஆகலை. லிவ் ஹியர் தான் கரெக்டாக இருக்கும். ஓவர் ஹியரில் ஓவர் அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு சட்டிலாக ரொம்ப சின்ன மீனிங் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, இப்போ நீங்கள் குரூப்பாக ஒரு தியேட்டருக்கு படம் பார்க்க போகணுன்னு பிளான் பண்ணியிருக்கீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் குரூப்பில் ஒருத்தர் மாத்திரம் லேட்டாக வராரு. நீங்கள்லாம் தியேட்டருக்குள்ள உட்காந்துட்டீங்க. ஓகே, இவர் இருட்டில் தேடிக்கிட்டே வர்றாரு, நீங்கள் எங்கே உட்காந்துருக்கீங்க அப்படின்னு. அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, வேகமாக கையை தலைக்கு மேலே ஒசத்தி அப்படியே வேவ் பண்ணி ஆட்டி ஓவர் ஹியர் அப்படின்னு சொல்லுவோம். ஆர் கம் ஓவர் ஹியர் அப்படின்னு. அதாவது உங்களுக்கும் அவருக்கும் ஒரு இடைவெளி இருக்குது. அந்த இடைவெளி ஆர் டிஸ்டன்ஸ் அவர் தாண்டி வரணும். அதுதான் ஹியருக்கும் ஓவர் ஹியருக்கும் உள்ள சின்ன வித்தியாசம். இன்னொரு சினாரியோ, லெட்ஸே மாறன் அண்ட் கயல் ரெண்டு பேரும் ஒரு ரெஸ்டாரண்ட்டில் மீட் பண்ணணும் அப்படின்னு முடிவு பண்ணுறாங்க. கயல் ஃபஸ்ட்டே அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்துடுறாங்க அண்ட் ரெஸ்டாரண்ட்டுக்கு வாசலுக்கு முன்னாடி வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. மாறன் வந்து ரோட்டுக்கு அந்த பக்கம் அக்ராஸ் தி ரோட் அந்த பக்கம் நின்று திரு திருன்னு தேடிட்டுருக்காருன்னு வச்சுக்கோங்க. அப்போ கயல் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, வேகமாக கையை அசைச்சு மாறன் ஓவர் ஹியர் ஆர் கம் ஓவர் ஹியர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ அவர் அந்த டிஸ்டன்ஸை கடந்து வரணும். ஸோ அதுதான் டிஃப்ரென்ஸ் ஹியருக்கும் ஓவர் ஹியருக்கும். இன்னொரு சினாரியோ யோசிச்சு பாருங்களேன். கிளாஸ் ரூமில் டீச்சர் வந்து கேன் யூ கம் ஹியர் அப்படின்னு சொல்லுவாங்க, ஆர் சிம்ப்ளி கம் ஹியர் அப்படின்னு சொல்லுவாங்க. வேறஸ் ஒரு பெரிய ஸ்டேஜில் ஒரு எம்சி வந்து எப்படி கூப்பிடுவாங்க, காம்பேர் பண்ணுறவங்க எப்படி கூப்பிடுவாங்கன்னா, கேன் யூ கம் ஓவர் ஹியர் அப்படின்னு கூப்பிடுவாங்க. ஸோ அந்த ஆடியன்ஸ்லேருந்து எழுந்து வரணும், அந்த டிஸ்டன்ஸ் கவர் பண்ணணும். ஸோ அந்த சட்டில் டிஃப்ரென்ஸ் இருக்குது. ப்ளஸ் இந்த டோனும் பார்த்தீங்கன்னா, கேன் யூ கம் ஓவர் ஹியர் அப்படிங்கிறது இட்ஸ் அ லிட்டில் மோர் பொலைட் தேன் கேன் யூ கம் ஹியர். ஸோ தட் இஸ் ஆல்சோ அ டிஃப்ரென்ஸ். க்வெஸ்சனில் ஐ கேம் ஹியர் அண்ட் ஐ கேம் ஓவர் ஹியர் அப்படின்னு ரெண்டு சென்டென்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஐ ஹவ் கிவன் அ கான்டெக்ஸ்ட் டு இட். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ கேம் ஹியர் ஃபார் யுவர் சேக், ஐ கேம் ஓவர் ஹியர் ஃபார் யுவர் சேக். ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் ஃப்ரெண்டு வந்து வெளிநாட்டில் இருக்காங்க, நீங்கள் வந்து அவங்க பேச்சு கேட்டு அங்கே போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போது ஐ கேம் ஹியர் ஃபார் யுவர் சேக், உனக்காக நான் இங்கே வந்தேன், தட் இஸ் ரைட். பட் ஐ கேம் ஓவர் ஹியர் ஃபார் யுவர் சேக் அப்படிங்கிறது அந்த டிஸ்டன்ஸை, இவ்வளோ தூரம் அப்படிங்கிறது சட்டிலாக ரொம்ப ரொம்ப குறிப்பாக அதில் உணர்த்துற மாதிரி நம்ம நினச்சிக்கலாம். பட் ரொம்ப பெரிய வித்தியாசம் ரெண்டுக்கும் கிடையாது. இன்னொரு மாதிரி ஓவர் ஹியர் யூஸ் ஆகும். அதாவது ரெண்டு இடத்த கம்பேர் பண்ணும்போது, ரெண்டு இடத்தோட நிலைமையை கம்பேர் பண்ணும்போது நம்ம ஓவர் ஹியர் யூஸ் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள், தெர் ஆர் மெனி மால்ஸ் இன் சென்னை பட் ஓவர் ஹியர் தெர் ஆர்ன்ட் மெனி. சென்னையில் நிறைய மால்ஸ் இருக்குது, ஆனால் நான் இருக்கிற இடத்துல அவ்வளோ மால்ஸ் இல்லை. இங்கே ஹியர் யூஸ் பண்ணாலும் கிராமட்டிக்கலி கரெக்ட் தான், பட் ஓவர் ஹியர் சவுண்ட்ஸ் மோர் கேஷுவல் அண்ட் நேச்சுரல். அனதர் எக்ஸாம்பிள், தி ஈவினிங்ஸ் ஆர் ப்ளசன்ட் இன் கோயம்புத்தூர் பட் ஓவர் ஹியர் இட் இஸ் சல்ட்ரி. ஸோ ரெண்டு இடத்த கம்பேர் பண்ணும்போது ஓவர் ஹியர் சவுண்ட்ஸ் மோர் நேச்சுரல். இன் த நார்த் விமென்ஸ் எஜுகேஷன் மே நாட் பி கன்சிடர்ட் வெரி இம்பார்ட்டண்ட் பட் ஓவர் ஹியர் வி வேல்யூ இட். அதாவது நார்த் இந்தியாவில் பெண் கல்விக்கு அவ்வளோ முக்கியத்துவம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் இங்கே தமிழ்நாட்டில் இதை நம்ம ரொம்ப வேல்யூ பண்ணுறோம், ரொம்ப அவசியம் நினைக்கிறோம். இதோடையே சேர்த்து ரைட் ஹியர் அப்படிங்கிற ஃப்ரேஸ்க்கும் மீனிங் பார்த்துருவோம். ரைட் ஹியர்னால் இங்கேயே உன் கண் முன்னாடியே. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள், உங்கள் சாவியை தொலைச்சிட்டு சாவியை தேடுறீங்க அப்படின்னா, வேர் ஆர் மை கீஸ், ரைட் ஹியர், உங்கள் கண் முன்னாடியே இருக்குது, இங்கே தான் இருக்குது. ஐ ஹோப் யூ ஃபவுண்ட் தி எக்ஸ்பிளனேஷன் யூஸ்ஃபுல். ஐ மீட் யூ அனதர் வீடியோ. அண்டில் தென், டேக் குட் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். நன்றி, வணக்கம் அண்ட் பை பை.